இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை துதிக்கின்றோம். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எல்லா நோய்களும் குணமாக்குங்க இயேசுவே. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியான பாஸ்கா காலத்தில், பாஸ்கா என் கிழமையின் புதன்கிழமையை நாம் இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய பாஸ்கா சிந்தனைக்காக நற்செய்தி லூக்கா நற்செய்தி 24 அதிகாரம் வசனங்கள் 13-35. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியாளர், இந்த காட்சியிலே இரண்டு சீடர்கள் எருசலேமிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்மாவு என்ற ஊருக்கு நடந்து சென்றதை தொடக்கத்தில் கூறுகிறார். நடந்து செல்லக்கூடிய இந்த இருவரும் ஏறக்குறைய நண்பகல் நேரத்தில் அல்லது பிற்பகல் நேரத்தில் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்க வேண்டும். ஏன் அவர்கள் எருசலேமை விட்டு வெளியேறுகிறார்கள்? நற்செய்தியில் சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் யூகத்தின் அடிப்படையில் ஒன்றை சொல்லலாம். எருசலேம் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமாக இருந்தது. இயேசுவை கொலை செய்தது போல தங்களையும் கொலை செய்து விடுவார்கள், ஏதாவது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்திலேயே, கலக்கத்திலேயே அவர்கள் எப்படியாவது எருசலேமிலிருந்து தொலையிலே சென்று விடலாம் என்று நினைத்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு, அதாவது எம்மாவு என்று அழைக்கப்பட்ட ஊருக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகின்ற போது வழியிலே ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். அந்த நேரத்தில்தான் இன்றைய முதல் தியான சிந்தனையை கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி 24:15, இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். இந்த இரண்டு சீடர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் கவலையை பகிர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய வெறுமையை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள். பாதுகாப்பின்மையை பகிர்ந்து கொண்டார்கள். கலக்கத்தோடு அவர்கள் எருசலேமை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இயேசு அவர்களுக்கு அருகில் வந்து அவர்களோடு அவர் சேர்ந்து கொள்கிறார். இயேசுவை நம்பக்கூடிய மனிதர்களை இயேசு தேடி வருகின்றார். மிக முக்கியமாக அவர்களுடைய கலக்கமான சூழ்நிலையில், அவர்கள் வாழ்க்கையில் வெறுமையை சந்திக்கிற பொழுது, அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் எதையோ இழந்து தவிக்கின்ற பொழுது, நம்பிக்கை தருகின்ற விதமாய் இந்த வசனம் சொல்கிறது. இயேசுவே வந்து இணைந்து கொண்டது போல இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு வந்து சேர்ந்து கொள்கிறார். வரக்கூடிய இயேசு அவர்களோடு உரையாடத் தொடங்குகின்றார். அதைத்தாம் 16 வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இருப்பது என்ன? இயேசு அவர்களை பார்த்து கேட்டார். ஆனால் அவர்களுக்கு அது இயேசு என்றும் இன்னும் தெரியவில்லை. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்று இறைவார்த்தை சொல்கிறது. நம்பிக்கையிலே தளர்ந்து போய் இருந்தார்கள். இயேசு உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்று அவருடைய நம்பிக்கை குன்றி போயிருந்தது. எனவேதான் அவருடைய கண்கள் இயேசுவை காண முடியாத அளவுக்கு அவர்களுடைய இதயம் இயேசு நிச்சயம் உயிர்ப்பார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது கடினப்பட்டு போயிருந்தது. ஆனால் கடினமான உள்ளத்தை மட்டுமல்ல, அவருடைய கனமான நிலையை உடைக்கக்கூடியவராக இயேசு அவர்களோடு வந்து சேர்ந்து கொள்கின்றார். இயேசுவே அவர்களோடு உரையாடத் தொடங்குகின்றார். நீங்கள் வழிநெடுகிலும் எதை பற்றி பேசிக்கொண்டு வருகிறீர்கள் என்று அவரே அவர்களை பார்த்து கேட்டார். நான் இன்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது தியான சிந்தனை லூக்கா நற்செய்தி 24:17. இயேசு இப்படி அவர்களை பார்த்து கேட்டபோது அவர்கள் முகவாட்டத்தோடு காணப்பட்டார்கள். கவலையோடு இருந்தது அந்த முகம், மிகவும் ஏமாற்றத்தை சந்தித்த முகம்.
வாழ்க்கையில் எதையோ இழந்து விட்டது போல அவர்களுடைய முக வாட்டத்தோடு இருந்தார்கள். சோகத்தோடு இருந்த அவர்களுடைய தோற்றமும் வாழ்க்கையில் எதையோ தங்களுடைய சுற்றத்தில் மட்டுமல்ல தங்களுடைய குடும்பத்தில் யாரோ நெருக்கமான ஒரு உறவை இழந்துவிட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற மனிதர்கள் போல் வருத்தத்தில் வாடிய முகத்தோடு அவர்கள் நிற்கின்றார்கள். முக வாட்டத்தோடு நிற்கக்கூடிய அந்த மனிதர்களாகத்தான் இயேசு அவர்களை தேடி வந்தார். உயிர்த்த ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார். இரண்டாவது இந்த தியான சிந்தனையில், இந்த தியான உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு தொடர்ந்து பேசுகின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அவர்களோடு தொடர்ந்து உரையாடுகின்றார். இந்த உரையாடல் தொடர்ந்து கொண்டே போகின்றது. இயேசு அவர்களுக்கு தன்னை பற்றி பேசுவதைத்தான் 27வது வசனத்தில் நிறைவு பெறுகின்றது. மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவர் நூல்களிலும் தம்மை பற்றி எழுதியிருக்கின்ற யாவற்றையும் அவர் விளக்கினார் என்று வாசிக்கின்றோம். இயேசு வரலாற்று இயேசுவாக பணியாற்றிய காலத்திலே அவர்களுக்கு பலவற்றை கற்பித்திருக்க வேண்டும். அவர்களுக்கு பல்வேறுபட்ட இறையாற்றினுடைய போதனைகளை அவர் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் மந்த புத்தி உள்ளவர்களாய் சில நேரத்திலே புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருந்தார்கள் என்பதை விட ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள் சீடர்கள். அது இப்போது இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகும் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இயேசு அவர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி கூறினார். அப்படி எல்லாவற்றையும் விளக்கி சொல்கிற இயேசு மறைநூலை அவர்களுக்கு தெளிவாக்குகின்றார். உயிர்த்த இயேசு மறைநூலை தெளிவாக்கக்கூடிய இயேசுவாக இந்த நற்செய்தியில் காட்டப்படுகிறார். அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது இயல்பாகவே அந்த இருவரின் உள்ளத்திலும் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட தொடங்கியது. அவருடைய உள்ளத்தில் ஏதோ இனம் புரியாத ஆறுதல் பிறக்குகிறது. கலக்கத்திலும் வேதனையிலும் எருசலேமை விட்டு எம்மாவு என்ற ஊருக்கு புறப்பட்டு வந்த இந்த சீடர்களின் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்குகின்றது. அதைத்தான் இன்றைய மூன்றாவது தியான சிந்தனையாக லூக்கா நற்செய்தி 24:28 வாசிக்கும்போது நாம் தெரிந்து கொள்கின்றோம். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். இயேசுவோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். 29வது வசனத்தில், அவர்கள் இயேசுவிடம் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாகிற்று, பொழுதும் போயிற்று என்று கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். எம்மாவு என்ற ஊரை வந்தடைந்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த நேரத்திலே ஏற்கனவே பொழுது போக தொடங்கிவிட்டது. இருள் சூழ்ந்து விட்டது. எனவே அவர்கள் இயேசுவை இயேசு என்று அறியாமலே வாரும், வந்து எங்களோடு தங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார்கள். இயேசு அப்பால் போகிறவர் போல காட்டினார் என்று நற்செய்தி கூறுகின்றது. ஆனால் இயேசுவுடைய எண்ணமெல்லாம் அவர்களோடு தங்க வேண்டும் என்பதுதான். எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இந்த இரண்டு சீடர்களையும் நம்பிக்கையிலே உறுதிப்படுத்த வேண்டும் என்பது இயேசுவினுடைய நோக்கம். அவர்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுப்பதுதான் உயிர்த்த இயேசுவினுடைய நோக்கம். அவருடைய கலக்கத்தை போக்க வேண்டும், அவர்களுக்கு புது அமைதியை கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இயேசு வந்தார். அதை செய்யக்கூடியவராக அவர்கள் பொழுது போகிறது, இருளும் சூழ்கிறது, மாலை நேரமாயிற்று, நீர் வந்து எங்களோடு தங்கும் என்று கூறி அவரை கட்டாயப்படுத்த தொடங்கினார்கள். அவரும் அவர்களோடு அந்த வீட்டிலே தங்கினார் என்று வாசிக்கின்றோம். இந்த ஜெபம் பாஸ்கா காலத்தினுடைய ஜெபம். மிக குறிப்பாக இன்றைய நாட்களில் முடங்கி போயிருக்கிற வீடுகளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை நினைத்து கலங்குகிற, வேதனைப்படுகிற, பல கேள்விகளை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய நம்பிக்கையின் ஜெபமாய் மாற வேண்டும்.
இது ஏதோ இந்த இரண்டு மனிதர்களும் எம்மாவு சென்றடைந்த போது இயேசுவிடம் பேசிய வார்த்தைகள் அல்ல, இயேசுவிடம் எழுப்பிய ஜபம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அது இயேசு என்று. இயேசு என்று தெரியாமலே ஒரு அமைதியை தங்களுடைய உள்ளத்தில் பெறத் தொடங்கினார்கள். இயேசு அவர்களோடு பேச பேச ஒரு ஆறுதலை அவர்கள் பெறத் தொடங்கினார்கள். இயேசு அவர்களோடு வழி நடந்த போது இனம் புரியாத ஒரு பழத்தை அவர்கள் பெறத் தொடங்கினார்கள். எனவேதான் இயேசுவை கட்டாயப்படுத்தினார்கள் என்று வாசிக்கின்றோம். எங்களோடு தங்கும் இந்த நாட்களில் நாம் எல்லோரும் உயிர்த்த இயேசுவிடம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வரும் ஜபமாக இந்த இறைவார்த்தை அமைந்திருக்கின்றது. லூக்கா நற்செய்தி 24:29 கொரோனா கொள்ளை நோயால் தொற்று நோயால் இந்த சமூகம் பாதிக்கப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றி கள்ளங்கி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பல கேள்விகளோடு அங்கலாய்ப்புகளோடு அழுகையோடு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை நம்முடைய ஜபமாய் மாறட்டும், நம்முடைய நம்பிக்கையாய் மாறட்டும். பொழுது போகிறது, இருளும் சூழ்கிறது, எங்களோடு தங்கும். இந்த வார்த்தைகளை அந்த இரண்டு மனிதர்கள் சொன்ன உடனே இயேசு அவர்களோடு சென்று தங்கினார். இதுதான் உயிர்த்த இயேசுவினுடைய ஒரு மாபெரும் செயல், அவருடைய இரக்கத்தினுடைய செயல். கூப்பிடு, நான் பதில் கொடுப்பேன். அவர்கள் இருவரும் கூப்பிட்ட உடனே இயேசு அவர்களோடு சென்றார், அவர்களோடு தங்கினார். இன்றைய இந்த உயிர்ப்பு தியான சிந்தனுடைய இறுதி சிந்தனையாக லூக்கா நற்செய்தி 24:30 அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31 அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இயேசுவாக உயிர்த்த இயேசுனுடைய முதல் திருப்பலி இங்கே காட்டப்படுகிறது. முதல் நற்கரணை கொண்டாட்டம் இங்கே காட்டப்படுகிறது. இயேசுவின் நற்கரணை கொண்டாட்டம் என்பது நம்முடைய கண்களை திறக்கும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கும், நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு நிறைந்த பதில் கொடுக்கும். இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன, இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர்கள் செய்த செயல் என்ன? 32 நாம் வாசிக்கின்றோம், அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். இயேசுவினுடைய இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை மாற்றும். உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று இந்த மனிதர்கள் இப்போது கூறுகின்றார்களே, வழியில் நடந்தது அதுதான். இயேசு அவர்களோடு உறவாடி கொண்டு வந்தபோது ஒரு மாற்றத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். திருப்பலி இயேசு நிகழ்த்திய முதல் திருப்பலி, முதல் நற்கரணை கொண்டாட்டம் அந்த எம்மாவு சீடர்களோடு எம்மாவு இல்லத்திலே இயேசு கொண்டாடினார். வீடுகளுக்குள் அடைபட்டு கிடப்பதாய் நினைக்கின்றீர்களா? இயேசு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வருகின்றார், உங்களோடு நற்கரணை கொண்டாட வருகின்றார், உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வருகின்றார், உங்களுடைய உள்ளத்திலே அமைதியை கொடுக்க வருகின்றார். முதன் முதலாக உயிர்த்த இயேசு நற்கரணை கொண்டாடிய இடம் ஒரு இல்லம், ஒரு வீடு என்பதை மறந்துவிடாதீர்கள். இரண்டு மனிதர்களோடு தான் இயேசு கொண்டாடினார். மிகப்பெரிய கூட்டத்தோடோ இயேசு அதை கொண்டாடவில்லை. மிகப்பெரிய ஆடம்பரம் ஆர்ப்பரிப்பு நிறைந்த இடங்களில் கொண்டாட வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கவில்லை. இரண்டு சீடர்களை, நம்பிக்கையாளர்களை தன்னுடைய சாட்சியாய் மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டார், அப்பத்தையும் பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய முதல் உயிர்ப்பு திருப்பலியை இயேசு அவர்களோடு நிறைவேற்றினார். இந்த காலம் வழிபாடுகளை ஆலயத்திலே காண முடியாமல், திருப்பலியை ஆலயத்திலே காண முடியாமல்,
நம்முடைய வீடுகளுக்குள்ளே அடைபட்டு முடங்கி போய் கிடப்பதாய் நினைத்து கொண்டு இருக்கின்றோமே. ஒரு நல்ல காரணத்துக்காகத்தான் வீடுகளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்றோம். ஆனால் அதைவிட மிகப்பெரிய நல்ல காரியத்தை இயேசு இன்று செய்கின்றார். நம்முடைய வீடுகளுக்குள் வருகின்றார். அவரே திருப்பலியை நிறைவேற்றி உயிர்ப்பினுடைய அமைதியை ஆறுதலை அவர் நமக்கு தருகின்றார். இந்த சீடர்கள் உடனே அந்த இரவிலே எம்மாவை விட்டுவிட்டு எருசலேமுக்கு ஓடுகின்றார்கள். இறுதியான வசனம் லூக்கா நற்செய்தி 24:35. அவர்கள் உடனே எருசலேமுக்கு போய் 11 சீடர்களையும் அங்கே சந்தித்து வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது இயேசுவை கண்டு உணர்ந்து கொண்டதையும் இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் என்று நிறைவு பெறுகிறது. இயேசுவை கண்டு கொண்டதை அறிவிக்க தொடங்குகின்றார்கள். அப்பத்தை பிட்டபோது இயேசுவை நாங்கள் கண்டு கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் மற்றவர்களுக்கு சான்று பகர தொடங்குகின்றார்கள். நம்முடைய வீடுகளில் இந்த காலத்தில் இயேசு அப்பத்தை பிட்டு நமக்கு கொடுக்கின்ற போது நம்முடைய வீடுகளுக்குள் வந்து நமக்கு அமைதியும் ஆறுதலையும் உடல் நலத்தை மட்டுமல்ல, மிக குறிப்பாக உயிர்த்த ஒரு நம்பிக்கையை இயேசு நமக்கு கொடுக்க வருகின்றார். நாம் இயேசுவை காண வேண்டும், அந்த இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், அந்த இயேசுவை நம்முடைய குடும்பத்திலே அனுபவிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னம் இருள் சூழ்ந்திருக்கிற நம்முடைய வீடுகளில் ஒளியை ஏற்ற வேண்டும், கவலையும் வேதனையும் நிறைந்திருக்கிற நம்முடைய இதயத்தில் இயேசுனுடைய பிரசன்னம் ஒரு ஒளி பாய்ச்ச வேண்டும். அது நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும். அதுதான் உயிர்த்த இயேசுனுடைய விருப்பம். அந்த உயிர்த்த இயேசுவை கண்டுகொள்ள பாஸ்கா பயணத்தை தொடங்குவோம். இயேசுனுடைய அமைதியை பெற்று அதே அமைதியும் ஆறுதலையும் மானிட சமூகத்தோடு நாம் பகிர்ந்து கொள்ள அந்த அமைதியை பிறருக்கும் கொடுக்க முன்வருவோம். ஆமேன்.